ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2020 வெளியான பென்குயின் அப்படின்ற மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டுப்பகுதியை நமக்கு காட்டாங்க. அங்க சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டு ஒரு நபர் வரான். அந்த நபர் கையில ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டே தான் வரான். அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த சின்ன பையனை அடிச்சிடுறான். கொடூரமாட்டாங்க வருத்தப்படுறாங்க. ஒருத்தவங்களோட பேர் அபி அப்படின்றது, இன்னொருத்தவங்களோட
பேரு பாவனா அப்படின்றது. இவங்க தான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அபியா என்ன சொல்றாங்கன்னா, எல்லார் லைஃப்லயும் கஷ்டம் இருக்கும், என்னோட லைஃபே எடுத்துக்கோ, எனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல. பாவனாவும் காலேஜ்ல இருந்து ஒருத்தனை உருகி உருகி லவ் பண்ணா, ஆனா அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்கதான் செய்து, அதை ஓவர் கம் பண்றது தான் வாழ்க்கை. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உன்னோட பையன் இறந்து போயிட்டான்னு நினைச்சு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இரினும் ஃபீல் பண்றாங்க, அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட நம்ம பையன் கிடைச்சிட மாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஈரின் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து உட்காருவாங்க. இப்ப திடீர்னு ஒரு நபர் ஓடி வர சவுண்ட் கேக்குது, ஈரினும் பதட்டமாயிட்டாங்க. அந்த நபர் ஓடி வந்து ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறாரு. ஈரினும் என்னாச்சு ஏதாச்சும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபரை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைய அவன் தான் கடத்திருந்தான், அந்த மாஸ்க் போட்டவன் தான், அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைனா யாரு, என்னோட அஜயா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அந்த கில்லரோட முகம் இந்த போன்ல இருக்கு, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரினும் அந்த பக்கம் பாக்குறாங்க, கில்லர் ரொம்ப லாங்ல நடந்து வந்துட்டு இருக்கான், இவங்களும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் போன் தந்திருக்காருல, அந்த கில்லரோட முகம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த கில்லரும் அந்த இடத்துக்கு வரா, அங்க இருக்கிற நபரை கொடூரமா சாவடிச்சுட்டு இருக்கான். ஈரினும் கில்லரோட போட்டோவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போனை பாக்குறாங்க. அது ஹேங் ஆன மாதிரி இருக்கு, சரி பேட்டரியை கழட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு பேட்டரியை வேகமா கழட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட போன் அடிக்குது. பதட்டப்பட்ட ஈரின் என்ன பண்றாங்கன்னா, அந்த போனை கீழே போட்டுறாங்க, இவங்க போன் எடுத்து கட் பண்றாங்க. இருந்தாலும் கில்லரோட காதுல சவுண்ட் கேட்டது, கில்லரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான், தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் காரை நோக்கி போயிருந்தாங்க. கில்லரோட முகம் இருக்குன்னு சொன்ன போன் இப்ப கில்லரோட கைக்கே போயிருது. இப்ப இவங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பதட்டமா காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப கில்லரும் கரெக்டா பின்னாடி வந்துடுறான், உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கில்லர் வந்துகிட்டே இருக்கான், இவங்களும் வேகமா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி வராங்க, அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அங்க 2-3 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு கால் போட்டு தந்துடுறாங்க. அந்த இடத்துல இறந்து போன ஒரு நபர் குழந்தைய பார்த்ததா சொன்னாரு, அது கண்டிப்பா என்னோட அஜயா தான் இருக்கும், நீங்க உடனே எப்படியாவது என்னோட பையனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. மேடம் அவசரப்படாதீங்க, இன்னைக்கு கூட அஞ்சனான ஒரு பொண்ணு காணாமனா, அந்த அஞ்சனாவு கூட அந்த நபர் பாத்துருக்கலாம், நீங்க அதே இடத்துல இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இருக்க நபர் என்ன பண்றாருன்னா, ஈரினுக்கு தண்ணி தந்துடுறாரு. இந்த நேரத்துல எதுக்காக மேடம் இங்க எல்லாம் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவரோட வேலையை பாக்குறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்பதான் அங்க இருக்கிற வாக்கி டாக்கில அங்க போன போலீஸ் எல்லாம் ஏதோ தகவலை சொல்றாங்க. ஆனா அது விட்டு விட்டு கேக்குது. ஈரினும் அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளே பேசாம போலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்பதான் இந்த நபர் இவங்க கிளம்புனத பாக்குறாரு. இவங்க அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா கௌதம் இவங்களுக்கு கால் பண்றாரு, நீ எங்க தான் இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் பதில் சொல்லிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப சடனா யாரோ நடுவுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் சடன் பிரேக் போட்டுறாங்க. யாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க, ஒரு சின்ன பையன் தான் எதிர இருக்கான். இவங்களும் இறங்கி வந்து பொறுமையா அந்த சின்ன பையன் யாருன்னு பாக்குறாங்க. அவன் யாருன்றது ஈரனுக்கு தெரியல. அவன் இருக்கிற கோலத்தை வச்சு காணாம போன அஜயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அஜய் தான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அஜய டாக்டர் கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. டாக்டரும் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவலை சொல்லிடுவாங்க. அபி பாவனா ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க பேசுறாங்க, பதிலுக்கு அவன் எதுவுமே பேச மாட்டான். இப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ் கூட ஒரு லேடி வராங்க. இப்ப அஞ்சனான ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அம்மாவா தான் இருப்பாங்க. என்னோட பொண்ணை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி உங்க பையன் பாத்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல, உங்க பையன் கிட்ட எப்படியாவது பேசி கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பொண்ணு கடைசியா இந்த டிரெஸ் தான் போட்டிருந்தா, இதுதான் என்னோட பொண்ணு போட்டோ அப்படின்னு எல்லாம் காட்டுறாங்க. போலீஸும் பேசி கூட்டு போயிடுறாங்க. காணாம போனவங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அபூர்வம் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. ஆனா உன் விஷயத்துல அது நடந்திருக்கு, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ரகு அந்த இடத்துக்கு வராரு. அஜயோட பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தானே, அதனால இவருக்கும் தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அஜய் வேகமா வந்து பாக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன இப்படி மாறி இருக்கான், அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாரு. இப்ப டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே டாக்டர் கிட்ட என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு க்ளோஸ்டு ரூம்ல அவனை ரொம்ப நாள் அடைச்சு வச்சிருக்காங்க, அவனுக்கு சன்லைட் கூட படாம தான் இருந்திருக்கு, அதனால தான் தோல்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அஜய் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்ததுனால பேச மாட்டானா, அப்படி இல்லைன்னா நடந்த விஷயத்த நினைச்சு பயந்து பேச மாட்டானு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட திரும்பி வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப கௌதமும் என்ன பண்றாருன்னா, அபி வா வீட்டை டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அபி எந்திரிச்சு போயிடுறாங்க. பாவனாவும் இவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் ரகு நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டாங்க. அஜய் காணாம போயும் ஒரு வருஷமா இவங்க பயங்கரமா அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதனால இவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கலாம் முடிவு பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த டைம்ல உன்னை நான் நிறைய திட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி எத்தனை மாசம் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் 7 மாசம் அப்படின்னு சொல்றாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரகுவை பார்த்து கேக்குறாங்க. இன்னும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப பையனை கூப்பிட்டு ஈரினும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கும் பண்ணிருப்பாரு. ஆனா பையன் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான், ரொம்ப சாதாரணமா அந்த இடத்துக்கு வரான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த டிரெஸ் போட்டுக்கிறியா அந்த டிரெஸ் போட்டுக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் எதுவுமே பேச மாட்டான், அமைதியா இருக்கான். அஜய் சின்ன வயசுல எப்படிலாம் குறும்பு பண்ணா அப்படின்றத
கதை யோசிக்கிறாங்க. இப்ப இப்படி இருக்கிறத நினைச்சு ஈரின் லைட்டா வருத்தப்படுறாங்க. ஈரினும் கௌதமும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அஜய் காணாம போய் 3 வருஷம் ஆயி கூட இவங்க எல்லார்கிட்டயும் அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த பாக்குற இவருக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப மீட் பண்ணி உங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அஜய் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் தேடிக்கிட்டே இருங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப அஜய் எல்லாம் ரெடி பண்ணி தூங்க வச்சிடறாங்க, இவங்களும் வெளியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க, அஜயும் அந்த நாயும் அந்த இடத்துல இருக்கு. இப்ப அந்த கில்லரை நமக்கு காட்டுறாங்க, அவன் என்ன பண்றான்னா அந்த லேக்குள்ள இருந்து தான் வெளியே வரான். கையில ஒரு பொக்கேவும் வச்சிருக்கான். அவன் வந்து அஜய் கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுவும் ஈரனுக்கு வர கனவு தான். அங்க இருக்க நாய் கொலைக்க ஆரம்பிச்சோன்னா ஈரனும் முழிச்சிடுறாங்க. இங்க இருக்க நாய் கொலைக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம், அதனால தான் முழிச்சிருப்பாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு ரைம்ஸ் சொல்ற சவுண்ட் கேக்குது. ஈரனும் பையன் தான் ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பையன் என்ன பண்றானா உட்காந்து நிறைய வரைஞ்சிட்டு இருக்கான். ஏற்கனவே நிறைய பேப்பர் வரைஞ்சிருக்கான், இப்பயும் ஒண்ணு மும்முரமா வரைஞ்சிட்டு இருக்கான். நீ தானே ரைம்ஸ் சொன்ன அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. பையன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இந்த பையன் பாண்டாம் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப டாக்டரையும் ஈரின் வர வச்சிருக்காங்க. ஈரனுக்கு சின்ன வயசுல இருந்து அடிக்கடி ஒரு கனவு வரும் சொல்றாங்க. அது என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈரனுக்கு சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அது சின்ன வயசுல இருந்தே வரும். அது எப்படி இவன் வரைஞ்சான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா கேக்குறாங்க. உங்க பையனை கடத்தின நபர் இந்த மாதிரி மாஸ்க் போட்டிருந்ததா அந்த பொண்ணு சொன்னல, அதனால கூட இப்படி இருக்கலாம். அப்படி இல்லனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கில்லர் அடிக்கடி வந்து உங்களோட பையனை பாக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜன்னல இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேத்து நைட்டு பாடல ஏதாவது பேசி காட்டுறா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பையன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். டாக்டர் கிளம்பி போயிடுவாரு. இப்பதான் ரகு இவங்களுக்கு கால் பண்றாரு, நான் அந்த ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி பையனை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. கௌதம் வீட்டுல இருக்கும் போது வரதுக்கு எனக்கு எப்படியோ இருக்கு, அதனால நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வரேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிடுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் வர சொல்லிருப்பாரு. ஈரினும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பையன் பேசாம அமைதியா இருக்கான். சரி ஐஸ்கிரீம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்லிடுறாங்க. ஏதாவது பேசுடா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இப்ப கடத்தப்பட்டிருக்கா, அந்த பொண்ணு நீ ஏதாவது பேசினா தானே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஐஸ்கிரீம் அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த பையன் ஐஸ்கிரீம் கூட என்ன பண்றானா கையால எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான். திடீர்னு ஈரனுக்கு பின்னாடி இருக்க யாரையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்கான். ஈரனுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அந்த கடத்தின நபர் பின்னாடி தான் உட்காந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பையன் கிட்டயும் அதை பத்தி கேக்குறாங்க. பையன் எதுவுமே பேச மாட்டோம், அதே இடத்துல பார்த்துட்டு இருக்கான். நம்ம திரும்பாம அங்க இருக்கிறவங்களை பார்க்கணும் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப போனை அடிக்க வச்சு வீடியோ மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு பின்னாடி உட்காந்து இருக்க ஒரு நபர் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த நபர் தான் போல எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா வெளியே ஓடி வராங்க. அந்த நபர் ஊடி போட்டிருக்கா, அதனால முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. அங்க இருக்க ஒரு குழந்தைய நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கான். ஈரினும் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஊடிய கலட்டினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு லேடின்னு தெரியுது. அவங்களோட குழந்தை கிட்ட தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப யோசிச்சிட்டோம் அப்படின்னு ஈரின் நினைக்கிறாங்க. இவங்களும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. பின்னாடி ஒரு நபர் உட்காந்து இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. கடைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த நபர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்காங்க போல. இப்ப இவங்களோட டேபிள்ல ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. ஈரினும் அந்த லெட்டர் எடுத்துக்கிறாங்க. பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரி பையனை வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பையன் கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இவங்களும் பையனை பாத்துறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஈவென்ட் நடக்குது போல. ஆளாளுக்கு ஒவ்வொரு மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டவனும் வரான். இவங்க ஒரு மாதிரி தெனவட்டா பாத்துட்டு இருக்கான். திடீர்னு ஈரினை யாரோ தொடறாங்க. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ரகு தான் இருக்காரு. ரகுவை பார்த்த இவங்களும் லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப குழந்தைய பாக்கலான்னு பார்த்தா குழந்தை காணுன்றது தெரிய வருது. இவங்களும் குழந்தைய வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த நாய் ஒரு இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அந்த நாயை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரகுவும் வேகமா நாயை ஃபாலோ பண்றாரு. அந்த இடத்துல தான் அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். பையனை திரும்பி பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே நிம்மதி ஆகுறாங்க. உங்களை ஹோட்டல்ல தானே வெயிட் பண்ண சொன்ன, எதுக்காக வெளியே வந்தீங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. இவங்களும் ஹோட்டல்ல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஏதோ கிடைச்சதா சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எடுத்து தராங்க. உள்ள பார்த்தா நிறைய போட்டோஸ் இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் கௌதம் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்க மாதிரி தான் எல்லா போட்டோவும் இருக்கு. ஈரினும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கௌதம் எங்க இருப்பாரு, உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ கௌதம் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவர் தான் மாஸ்க் போட்ட நபரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை கௌதம் உன்னை பார்த்து லவ் பண்ணிருக்கலாம், உன்னை அடையணுன்றதுக்காக முதல்ல அஜயை கடத்திருக்கலாம். இப்ப நீ கடைச்சதுக்கு அப்புறம் அஜயை விட்டுருக்கலாம். திரும்பி அஜயால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக திரும்பி கடத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இதெல்லாம் பண்றது கௌதமா இருந்தா கௌதமே எதுக்காக அவரோட போட்டோ எல்லாம் வைக்கணும், அதே மாதிரி இவ்வளவு நாள் அஜய் கௌதம பார்த்து பயப்படவே இல்லையே, அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அஜய் எந்த இடத்துல கிடைச்சானோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ, எல்லாத்துக்கான பதிலும் அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடம் எங்கன்றது இவர்கிட்ட காட்டிடுறாங்க. இவரும் டிரைவரோட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அந்த குட்டி பையனை கூப்பிட்டு காட்டு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான், நடக்கவே மாட்டான். இவரும் நட அப்படின்ற மாதிரி வற்புறுத்திட்டு இருக்காரு. இதை பாக்குற ஈரினும் அவன் தான் பயப்படுறான்ல, எதுக்கு வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா அவன் பயப்படலாம் கிடையாது, அந்த மாஸ்க் போட்டவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஒண்ணும் புரியாத மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. உன் கூட இருந்ததை விட அந்த மாஸ்க் போட்டவன் கூட தான் இவன் அதிகமா இருந்திருக்கான். இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட அந்த மாஸ்க் போட்டவனோட முகத்தை இவன் பாத்துருக்க மாட்டான், நிச்சயமா பாத்திருப்பான்
அப்படி பார்த்திருந்தா கூட அவன் யாருன்றதை இவன் காட்ட மாட்டான். அதனால அது கௌதமா இருந்தாலும் இவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயினும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அங்க இருக்க டிரைவர் கத்துறாரு, அவன் கையில ஒரு டூலை குத்திருப்பாரு, அதை வச்சு இவன் குத்திருப்பான். இப்ப அந்த டூலை கையில புடிச்சிட்டு இருக்கான். இவர என்ன சொல்றாருன்னா, முதல்ல அதை கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் கேட்காம புடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். முதல்ல கீழே போடுறா அப்படின்ற மாதிரி அதட்டி சொல்றாரு. அந்த பையனும் கீழே போட்டுறான். இப்ப அந்த பையனை சுத்தி நிறைய பூச்சிகள்லாம் வரதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. பூச்சியை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வரும்ல, அதே இடத்துல மயக்கம் போடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோலையும் போடுறாங்க. திரும்பி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்ட நபர் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கு அஜயம் வரான். இப்ப சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டவன் ஒரு ஆயுதத்தை தரான். அந்த ஆயுதத்தை இவனும் வாங்குறான். இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்த கனவா இருக்கும். ஹீரோயின் முடிக்கிறாங்க. பக்கத்திலே தான் ரகுவும் இருக்காரு. ரகுவும் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த இடத்துல மயங்கிட்ட, அதனால தான் உன்ன வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கௌதம்க்கு பல வாட்டி கால் பண்ணிட்டேன், ஆனா கௌதம் வர மாதிரி இல்ல. அதனால தான் கௌதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே வராங்க. ஆஃப் ஆயிருக்க டிவியை பார்த்து பையன் ஏதோ செய்கையில பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோயினும் இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ சொன்ன எப்படி அவன் கீழே போட்டான் அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதட்டின மாதிரியே தான் அந்த மாஸ்க் போட்டவனும் அதட்டுவான் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி வெளியே வரும்போது கரெக்டா கௌதமும் எதிர வராரு. இவரும் அவர்கிட்ட பேசாம கிராஸ் பண்ணி போறாரு. கௌதமும் இவரை பார்த்து வேகமா கதவை சாத்துறாரு. படுக்கிற நேரம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பையனை வந்து பாக்குறாங்க. பையன் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி நம்மளும் போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து படுத்துறாங்க. இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு அந்த கதவை திறந்து அந்த பையன் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வர பையன் கையில ஒரு கத்தி வேற வச்சிருக்கான். அந்த கத்தியை வச்சு இவங்களோட வயிற்றுல குத்துற மாதிரி வரான். இவங்களும் சடனா முழிச்சு பாக்குறாங்க. இவங்க முழிச்சு பார்க்கும் போது அந்த இடத்துல பையன் இல்லாத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு பையன் அந்த பாட்டு பாடுற சவுண்ட் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வேகமா ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. பையனோட ரூம்க்கு வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா பையனோட ரூம்க்கு வந்துடுறாங்க. பையனும் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். டிவியை பார்த்து செய்கையில் ஏதோ பேசிட்டு இருக்கான். டிவி ஆஃப்ல தான் இருக்கு. இவங்களும் டிவியை நல்லா கவனிக்கிறாங்க. அப்பதான் ஜன்னல்ல இருக்க உருவம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவங்களும் வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜன்னல்ல அந்த மாஸ்க் போட்டவன் தான் நிக்கிற மாதிரி இருக்கு. அவன் தான் செய்கையில் ஏதோ பேசிட்டு இருக்கான். இப்ப பாட்டு பாடிக்கிட்டே அவனும் இந்த ரூமை நோக்கி வரான். இவங்களும் மறைஞ்ச மாதிரி நிக்கணும் அப்படின்ற மாதிரி மறைஞ்ச மாதிரி ஒரு இடத்துல நின்னுக்கிறாங்க. இப்ப அவன் அந்த கதை ஓபன் பண்றான். உள்ளியும் நுழைஞ்சிடறான். இப்ப ஈரினை பார்க்காம அந்த பையன் கிட்ட வந்துடுறான். இப்ப செய்கையிலேயே அந்த பையன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கான். பையனும் பதில் சொல்றான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த பையன் என்ன பண்றான், ஈரின் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஈரின் ஈரின் நடுவில் நடுவில் பாக்குறான். யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு கிளரும் புரிஞ்சுக்கிறான். அவன் திரும்ப வரும்போது ஈரினும் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இப்ப அவனை சுதாரிச்சு திரும்பி ஈரின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஈரின் புடிச்சு தள்ளி விட்டுறான். ஈரினும் வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபர் என்ன பண்றான், அங்க இருந்து ரொம்ப ரிலாக்ஸா கிளம்பி போறான். இப்ப ஈரினும் கஷ்டப்பட்டு கத்தி அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்டும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி டாக்டரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சைன் லாங்குவேஜ்ல தான் ஏதோ பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இந்த டாக்டருக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும் போல அது மூலமா அந்த பையன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த பையன் ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் இருக்கான். டாக்டரும் ஈரின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு சைன் லாங்குவேஜ் சுத்தமா தெரியல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இத்தனை வருஷம் இருந்ததுனால ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆயிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரகு என்ன பண்றாருன்னா, அபியை தனியா கூப்பிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட ஹஸ்பண்ட் கதிரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலை விஷயமா கிளம்பி போனாரு, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரகுவும் கௌதமும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே கிராஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்ப போறாங்க. கௌதம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரகுவை நிறுத்திடுறாரு. நான் இந்த இடத்துக்கு வரது உங்களுக்கு அன்னீசியா இருக்குன்றது எனக்கு தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, திரும்பி அவளோட வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கெடுத்துட்டேன். நீங்க ரெண்டு பேர் கரெக்டா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்கன்னு கிளம்புறாரு. இவங்க மூணு பேருமே கார்ல மறுநாள் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரோட்ல கூட்டமா இருக்கு, யாரோ விழுந்து கிடக்குறாங்க போல. யாரு என்னன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அஞ்சனான்னு ஒரு பொண்ணு காணும்னு அம்மா தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மயங்கி விழுந்திருக்காங்க. நான் இவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வரேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி உட்காடுறாங்க. பையன் இருக்கானா பாப்போம் அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல தான் பையன் இருக்கான். இப்ப பக்கத்துல நாய் இருக்கான்னு பாக்குறாங்க. நாய் மிஸ் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நாயை தேடணும் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு நாயை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு கருப்பு நாயை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. குப்ப தொட்டியில தான் அந்த நாய் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இவங்களும் இழுத்து இழுத்து பாக்குறாங்க. அந்த நாய் அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க என்னதான் இருக்கு பாப்போம் அப்படின்னு பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. அந்த இடத்துல பிளட் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு துணி பீஸ் இருக்கு. அந்த துணி தான் அஞ்சனா கடைசியா போட்டிருப்பாங்க. இப்ப நாயை என்ன பண்ணுதுன்னா, வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஒருவேளை அது மாஸ்க் போட்ட கில்லரோட வீட்டுக்கு தான் போதும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் எதையோ துண்டு துண்டா நறுக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினும் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தான். டாக்டர், இதுதான் உங்களோட வீடா அப்படின்னு ஈரினும் ஆச்சரியமா கேக்குறாங்க. என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உள்ள வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் கூப்பிடுறாரு. அந்த நாயை உங்களோட கையை மீறி போக பாக்குது. இவங்களும் இழுத்து புடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டீ மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்கேயே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப ஈரினும் நாயை விட்டுறாங்க. அந்த நாயும் வேகமா ஒரு ரூமை நோக்கி ஓடி வருது. ஈரினும் பின்னாடியே
வராங்க. அந்த ரூம்ல இருக்க ஒரு பீரோல தான் அந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஓபன் பண்றதுக்காக வராங்க. அப்படியே கட் பண்ணி இந்த நபரை டீயை ரெடி பண்ணி வெளியே நடந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் வெளியே வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இவர் வர சவுண்டு கேட்டு அமைதியா உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. டாக்டர் நீங்க தப்பா நினைக்கலன்னா என்னோட நாயை வெளியே வாக்கிங் மட்டும் கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவரால் மறுக்க முடியல, ஓகே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நாயை வாங்கிக்கிறாரு. இப்ப நாயை கூப்பிட்டு வெளியே கிளம்பி போறதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இவங்களை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த பீரோ ஓபன் பண்ணா உள்ள வேற ஒரு இடம் வருது. இவங்களும் பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கால் இங்க இருந்து போக மாட்டேங்குது. உள்ள போய் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பேக் இருக்கு. இவங்களும் பேக் ஓபன் பண்றாங்க. அந்த கில்லரோட முகம் இந்த போன்ல இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நபர் தான் அந்த இடத்துல இறந்து கிடக்காரு. இன்னும் டாக்டர் அந்த நாய் கூட தான் வெளியே இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினும் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. இப்ப வேற ஒரு இடத்துல இருந்து ரத்தம் வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் அந்த இடத்த செக் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அந்த இடத்துல தான் அந்த குழந்தை இருக்கா. அந்த குழந்தைய எழுப்புறாங்க. அந்த குழந்தை முழிச்சிடுறா. நல்லவேளை இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த பையனை கூப்பிட்டு டாக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களை யாரு இந்த இடத்துக்கு எல்லாம் வர சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஒரு கத்தி எடுத்து இந்த பையனோட கழுத்துல வைக்கிறாரு. ஈரினும் சடனா என்ன பண்றாங்கன்னா கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாயும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வருது. அந்த நாய் இவரை மிரட்ட ஆரம்பிக்குது. இவரும் அந்த நாய்க்கு கொஞ்சம் பயப்படுறாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ரொட்டேட் ஆகுறாங்க. ஈரன் கதவு பக்கம் வந்துடுறாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதவு சாத்தி வெளியே வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணதுக்கு வராங்க. அப்பதான் பையனை விட்டு வந்துட்டோம் உங்களுக்கு புரியுது. இவங்களும் நான் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வராங்க. நான் போனை கூட வச்சிடறேன், பையனை விட்டுருங்கன்னு வச்சிருக்காங்க. இப்ப பையன் கிட்டே அந்த நபர் கத்திய கொடுத்துறாரு. அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரன் அட்டாக் பண்ற மாதிரி அவனும் வரான். ஈரனும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் ஈரனுக்கு ஞாபகம் வருது. இவனுக்கு ஆர்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கத்திய திருப்பிடா, அவன் அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் சடனா டாக்டர் பக்கம் திரும்பிடுறான். டாக்டரை கையிலேயே ஒரு போடு போட்டுறான். இப்ப டாக்டரை என்ன பண்றாருன்னா கத்தியை கீழே போடு அப்படின்னு கத்தி சொல்றாரு. அந்த பையன் பயந்துகிட்டே கத்தியை கீழே போட்டுறான். இப்ப அந்த பையனை பிடிக்கிறதுக்காக வராது. ஈரனும் தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஈரனும் அந்த டாக்டரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரனும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வச்சு அவரோட மண்டையில ஒரு போடு போடுறாங்க. வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே வந்து கதவை சாத்திடுறாங்க. இப்ப அவர் அங்கேயே மாட்டிக்கிறாரு. இவங்களும் போலீஸ்க்கு தகவலை சொல்லிடுவாங்க. போலீஸும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. தகவல் கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த டாக்டரும் இவங்களை முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்களை கடத்திருக்க, இதுக்கு முன்னாடி நாலு குழந்தைங்க காணாம போயிருக்கு, அதையும் நீ தானே பண்ண அப்படின்லாம் கேட்கறாங்க. எதுனாலும் நான் ரிதம் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம ஈரனோட பேர் தான் ரிதம் அப்படின்றது. ஈரனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக குழந்தையெல்லாம் கடத்தினேன், இதுக்கு முன்னாடி கடத்தின குழந்தையெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. வேற எதுக்கு, ஆர்கன்ஸ்க்காக தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே குழந்தைய கடத்தணும்னா ஆர்கனை எடுத்துட்டு அவங்களை துண்டு துண்டா நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இந்த வாட்டி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால இந்த பொண்ணை இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. லேக்ல வச்சு அந்த நபரை எதுக்காக கொன்னு அப்படின்னு ஈரன் கேட்கறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா, நான் அஞ்சனாவை கடத்தும் போது அந்த நபர் பார்த்துட்டான், பிரச்சனையாக கூடாதுன்றதுக்காக தான் அவனை கொன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரனே என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைய நீ தானே கடத்தின அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கடைசியா அஜயோட போட்டோவை காட்டுறாங்க. அஜய பாக்குற இவரே என்ன சொல்றாருன்னா, நான் கடத்தல அப்படின்னு சொல்றாரு. நீ கடத்தலன்னா என்ன அர்த்தம், நீ தானே கடத்தின, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கோவமா கேட்கறாங்க. நான் கடத்தல அப்படின்ற மாதிரி திரும்பி இவரும் சாதாரணமா சொல்றாரு. நான் கடத்தி இருந்தா எதுக்காக அவனை வச்சிருக்க போறேன், எப்பயோ வேலையை முடிச்சிருப்பேன், கடத்தினது வேற ஆளு அப்படின்னு சொல்றாரு. வேற ஆளுனா உனக்கு அந்த ஆளு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. இவர் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறாரு. ஆனா யாருன்றத சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்க பிளீஸ் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. உன்னை சுத்தி இருக்கவங்கள நல்லா கவனிச்சு பாரு ரிதம், உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்மள சுத்தி இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே வேகமா ஹாஸ்பிட்டல் நோக்கி வராங்க. இப்ப போற வழியில இவங்களுக்கு ரகு மேல லைட்டா டவுட் வருது. ஏன்னா ரகு சொல்லி தானே அவன் கீழே போட்டான். அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டான அபி மேலேயும் அவங்க ஹஸ்பண்ட் கதிர் மேலேயே இவங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா 8 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கதிரும் கொஞ்ச நாள் ஆளியே காணும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நபர் மயக்கமான நிலைமையில தான் இருக்காரு. இவங்களும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ள ஓடி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா கௌதம் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க போல. அவர் கீழே விழுந்த நிலைமையில இருக்காரு. கௌதம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இந்த பக்கமா தான் அஜய் கூப்பிட்டு அந்த மாஸ்க் போட்ட ஓன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அது ஆண் கிடையாது, ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. முகத்தை பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது இவரும் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனுக்கு இப்பயும் யாரா இருக்கும்னு புரிய மாட்டேங்குது. பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் ஒரு பேசிக் விஷயத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ பாக்குற கோணத்தை மாத்த உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அதனால தான் சொல்லியிருப்பாரு. இவங்களும் பயங்கரமா யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் அந்த பையன் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. மாஸ்க் போட்டவன் லெப்ட் ஹேண்ட்ல கத்திய பிடிச்சிருக்க மாதிரி தான் அந்த பையன் வரைஞ்சிருப்பான். அது மூலியமா கில்லர் லெப்ட் ஹேண்டட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இந்த சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டவன் கனவுல வரான்றதை யார்கிட்ட சொன்னோம்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வராங்க. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவங்களும் வந்துடுறாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு கன்னால இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த ஃப்ரெண்ட் அவங்களோட மாஸ்க
கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டான பாவனாவா தான் இருக்கும். என்னோட பையன் அஜய் எங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு பிளீஸ் அப்படின்ற மாதிரி ஈரனும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது, நான் சொல்ற எல்லாத்தையும் பண்ணு, உனக்கு தரத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க ஊத்துறாங்க, இத குடி அப்படின்னு சொல்றாங்க. ஈரின் யோசிக்கவே மாட்டாங்க, வேகமா குடிச்சிடுறாங்க. உன்னோட பையனுக்காக நீ எதுவும் செய்வல, இதனால தான் உனோட பையனை நான் தூக்குன அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஈரனும் கேக்குறாங்க. இப்பதான் இவங்க இவங்களோட பிளாஷ்பேக் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே பாவனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிதம் கூட கம்பேர் பண்ணி தான் இவங்களை பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. அவ எவ்வளவு நல்லா நடிக்கிறா, உன்னால நடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டுவெல்த்ல இவங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. என்ன சிக்ஸ்த் ரேங்க் வாங்கியிருக்க, அவளை பாரு செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கா அப்படின்னு புகழ்றாங்க. இதை தாண்டி இவங்க உருகி உருகி ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ரிதம்னா எனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. நான் இத்தனை வருஷம் அனுபவிச்ச கஷ்டத்தை எப்படியாவது உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பதான் என்னோட அப்பா சாவுக்கு நீ வந்த, அந்த இடத்துல உன்னோட பையன் கொஞ்ச நேரம் காணாம போனதுக்கே நீ துடிச்சு போயிட்ட, உன்னோட பையனை வச்சுதான் உன்னை காயப்படுத்த முடியும்ன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட பையனை கடத்தி ரெண்டு நாள்ல விட்டுலாம் தான் நான் பார்த்தேன், ஆனா ரெண்டு நாள் நீ ஃபீல் பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்டேன், அதனால தான் விடாம தொடர்ச்சியா வச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, மொத கடத்தல் நடந்தோம் அதே மாதிரி நம்ம காப்பி கேட் பண்ணி பசங்களை கடத்தலான்றதுக்காக தான் கடத்திருப்பாரு. ஈரின் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சார்லி சாப்ளின் மாதிரி ஒருத்தன் கனவுல வருவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது மூலமா ஈரினுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்றதை யோசிச்சிருப்பாரு. ஈரினுக்கு தெரிஞ்சவங்கல யாரு லெப்ட் ஹேண்ட்னு யோசிச்சிருப்பாரு, அதனால தான் பாவனா மேல அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். கதிருக்கு என்னாச்சு அப்படின்னு பாவனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பாவனாவை ஃபாலோ பண்ணி கதிரும் இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த பையனை சாமர்த்தியமா காப்பாத்தி அங்கிருந்து வெளியே அனுப்பிடுவாரு. இவர் அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு, பாவனாவும் அவரை சாவடிச்சிருவாங்க. திரும்பி அந்த பையனை கடத்தணுன்றதுக்காக தான் பல அட்டெம்ட் பண்ணிருப்பாங்க, எல்லா வட்டியுமே சொதப்பிருக்கும். இப்ப ஈரின் கிட்ட பாவனாவும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு வயித்துல இருக்க குழந்தைய காப்பாத்தணும், இல்ல அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க குடிச்சதுல ஏதோ கலந்திருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. என்னோட பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களை அவங்களே ஷூட் பண்ணி அதே இடத்துல இறந்துடுறாங்க. ஈரனுக்கு பையன் எந்த ஆபத்துல இருக்கான்னு தெரியல, அதனால உடனே காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காட்டு வழியா வராங்க. அந்த நாயை வேகமா ஒரு இடத்த நோக்கி ஓடுது, இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நாய் ஒரே இடத்த உட்காந்துருது, இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. இப்பதான் அந்த இடத்த கிளியர் பண்ணி பாக்குறாங்க, அடியில போற மாதிரி ஒரு வழி இருக்கு. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்களும் பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தான் கதிரும் இறந்து கிடக்கிறாரு. இப்ப இவங்களால அந்த இடத்துல இருந்து நடக்க முடியல, இவங்களும் வழியில உட்காந்துடுறாங்க. இப்ப அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வேகமா மேல வரான். இப்ப ரோட்டு சைடுக்கா வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். ஈரின் சின்ன வயசுல பெங்குயின் கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப பையனுக்கு பெங்குயின் கதை சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கௌதமும் வந்துடுறாரு. இப்ப செக்கிங்காக தான் வந்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்த டாக்டரும் குழந்தை நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.